நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து கல்யாணம் ஆகி முதல்ல போகக்கூடிய வெளியூர் ட்ரிப், கிட்டத்தட்ட இது வெளியூர் ட்ரிப்னு சொல்லலாம், இல்ல ஹனிமூன் அப்படின்னு சொல்லலாம். ஈரோட்ல ஒரு நிகழ்ச்சிக்காக போறேன், அந்த கேப்ப ஹனிமூனாவும் யூஸ் பண்ணிக்க போறோம். வெளியூர் போகணும்னு அடம் பிடிச்சு சண்டை போட்டு என் கூட வரா. ஓகேவா? ஓகேவா? போகல, எங்களோட ட்ரெயின்ல இன்னும் நாலஞ்சு ஜீவன் ஏற போகுது, அது யாருன்னு ட்ரெயின்ல பாக்கலாம். ஓகேவா? பிள்ளைய ரொம்ப அடங்கொய்யால ஒன்னு சேருவீங்க, ட்ரெயின்ல பிரச்சனை மிஸ் பண்ணிட்டீங்க, சட்டை போட்டீங்க, இந்த வாட்டியாவது கரெக்டா ஏறுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து அரை மணி நேரம் முன்னால வந்துட்டேன். எல்லாருமே போயிட்டாங்களா என்ன? இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. இன்னொரு மிக உயர்ந்த ஒரு சாமி, உயர்ந்த மனிதர் வெயிட் பண்ணி பாருங்க. இது நம்ம வினோத்தோட ப்ராடக்ட்ல கலர் ஜெராக்ஸ், கொஞ்சம் மூஞ்ச ஜூம் வைங்கள. நல்ல தூங்கி எந்திரிச்சிட்டோம் ரெண்டு பேருமே. ஏர்போர்ட்ல வந்து ஆர்டிஸ்ட் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். பெட்ரோல் குழந்தை கை குழந்தை வந்துச்சா? காணும்
வெல்கம் வெல்கம் சீரோன் சார். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. என்ன செய்வீங்க? நான் போய் என் போனை ஏதாவது புடிங்கிட்டு போயிட்ட கேப்பேன், நீ அவ்வளவு பெரிய புடிங்கான்னு கேட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ஹலோ, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் பேசலாம், இப்ப என் ஒய்ஃப் வச்சுட்டு இதெல்லாம் பேசலாமா? என்ன மரியா, மரியா இங்க பாரு, ஹஸ்பண்ட் இப்படி கலாய்க்கிறாங்க பாத்துட்டு சிரிக்கிற, கோபம் வர வேணா, கோபம் வர வேணா, என்னால கொந்தளிச்சு முடிய பிடிச்சு சண்டை போட வேணா? ஈரோடு மண்ணு, ஆஹா, அந்த மண்ணுடைய வாசனையே தனி வாசனை, ரொம்ப மரியாதை மிகுந்த மக்கள் மிகுந்த மண் இது. அந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுங்களேன் ஒண்ணு ஒண்ணு. சாப்பிடலாமா? எடுக்கலாமா? படுத்துருக்கானா பழம்? அண்ணா ஒரு ஏணி கிடைக்குமாண்ணா? ஏணி சும்மா நீங்க எடுங்க, கை எடுங்க எடுங்க. நீ வீட்டுல போய் தனியா தொங்கு, பொண்ணைய தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்க. பழமா பழுத்து அமைக்கப்பது வாழ்க்கையில உச்சகட்ட சமயம் போட்டுமா? ஏர்லி மார்னிங் எழுந்து ஒரு காபி குடிக்கிறோம் இல்லையா? காஃபியா? ரொம்ப ஸ்டைலா சொல்றீங்க காஃபின்ட்டு. அதுதான் சொல்றேன், என்ன வரும் சொன்னாரு. ஆறு மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. நானுமே குடிப்பேன், ஆனா போண்டா சாப்பிட. ஜப்பான்கார என்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டோம். ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு குழந்தைக்காக மாதுளை ஜூஸ் நானே போய் வாங்கிட்டு வந்தேன். ஏடி வந்து மாதுளை ஜூஸ் குடிக்கணும் டாக்டர் சொல்லிருக்காங்க. நல்லா இல்லையா? ஓகேவா? இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னா ஈவினிங் தான் ஃபங்க்ஷனு. பட் நம்ம அபிலாஷ் வந்து அவங்க சர்ச்சில் வந்து இன்னைக்கு மாதா தேர் திருவிழா அப்படின்னாரு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும், ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த தேர்லாம் பார்த்தது இல்லை, தேர் தூக்குனது இல்லை, திருவிழா பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு எங்களையும் தூக்குறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு அப்படின்னாரு. ஸோ ரொம்ப இது. அண்ட் கல்யாணம் ஆனது நிறைய ஏ சைட்ல நிறைய கோயிலுக்கு போறோம். பட் மரியா சைட்ல சர்ச்சுக்கு ரொம்ப போல, பெசநகர் அங்க போனாலும் பெசநகர் போனோம். வேளாங்கண்ணி மாதா போகணும்னு சொல்லி நாங்க வேண்டுதல் இருக்கு, பட் அதுக்கான டைம் இன்னும் அமையல. கூடிய சீக்கிரம் அங்கேயும் போகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதற்கான ஒரு இதுவா இங்க உள்ள மாதாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கோம், சீக்கிரம் போய் போகலாம். ஓகே மக்களே, நேரம் கோயிலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துருக்கோம். ஓகே, ரொம்ப ஒரு அருமையான தரிசனம். என்ன கோவில் அது? அமலாலயம். அமலா மேரிச்சு
அமலா அன்னை ஆலயம். ஓகே, ஸோ ஈரோட்டில் வந்து இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சல, நான் ரொம்ப ஹாப்பி. என்னை தாண்டி மதியா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மதியா சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு கோவிலில் போய் தேரை வந்து நம்ம தோளில் தூக்கி எடுத்துட்டு வந்தோம்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். வந்துட்டுருக்கோம். மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன். அது பொண்ணே இல்ல. அவரை பத்திரமா பாத்துக்கணும், அவர் தான் என்ன பாத்துக்கணும். அடிக்கிறாங்க கூட சேர்ந்து. இல்ல எனக்கு புரியல, நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அந்த குழந்தைதான் அவங்க ரொம்ப ஸ்வீட். நேத்து கீழே என் கூட சம்ம ஃபிட்டட் ஆகும். அவங்க ஒரு சல்லுக்குட்டி, அவங்க ஒரு தங்கம். நேத்து வரைக்கும் அவங்க கை வைக்காத புள்ளி இன்னைக்கு கை வைக்கிறதா? அதுக்கு காரணம்